ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம். சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம பூமிக்கு வெளியில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்முடைய விஞ்ஞானிகள் தான் இருக்காங்க. நாமன்னா யார்? இந்தியர்களா? இந்தியர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க யார் யார்? இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் எதற்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன, இப்போது ஒரு 4 பேர் அங்கே போயிருக்காங்க, அவங்க யார் யார், நம்முடைய சந்திராயன் 3 வெற்றியை தொடர்ந்து நம்மளாலையும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ஒன்றில் இணைய முடியுமா, இல்லை புதிதாக ஒரு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் நம்மளால் உருவாக்க முடியுமா, இதற்காக முதலீடுகள் எவ்வளவு தேவை, எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை, இதெல்லாம் தாண்டி சந்திராயன் 3-ல வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளமே கொடுக்கலன்னு ஒரு விஷயம் வேற சொல்லப்படுதே, அது உண்மையா? இதற்கு பிறகு சந்திராயன் 3-ஐ வெற்றியை தொடர்ந்து ககன்யான் ஆதித்யா 1-லாம் தாண்டி சுக்கிரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுதே, அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு இந்தியா எந்த மாதிரி திட்டமிட்டிருக்கு, இது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். இணைப்பிலேயே இருங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய எல்லா பாலிட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், லோக்கலில் இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் விசிகா, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட லோக்கல் பாலிட்டிக்ஸையும் நம்ம பேச போகிறோம். 2024 எலெக்ஷனை நோக்கி நம்ம நகர்றதுக்கான வேலையையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போதைக்கு இருக்க சூழ்நிலை, ஐஎஸ்எஸ் அப்படிங்கிற அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அப்படிங்கிறது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? 1998 ரஷ்யா தான் அன்னைக்கு தேதிக்கு கிங்கு. 1990 பிறகு சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒன்று பிரிஞ்சதற்கு பிறகு 12 நாடுகளை கலட்டி விட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. ஆனாலும் ரஷ்யா அன்னைக்கு தேதிக்கு விண்வெளியில் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ அதனால் ரஷ்யாவை மையமாக வச்சு அமெரிக்கா கூட வந்து ஜாயிண்ட் அடிக்குது. நான் தான் உலகத்தோட பெரிய ஆள், என்னையே சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ரஷ்யா, அமெரிக்கா அதோடு சேர்த்து ஜப்பானும் கூட்டு சேருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தேதிக்கு டென்மார்க்கும் உள்ளே என்ட்ராகி மொத்தம் 4 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து 4 நாட்டு விஞ்ஞானிகளும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு இன்றைக்கி புறப்பட்டிருக்காங்க. இதை யார் வந்து கூட நின்று செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற எலான் மஸ்கினுடைய நிறுவனம் தான் செஞ்சு கொடுக்குது. சரி, இப்போது இன்றைக்கி தேதிக்கு தான் அவங்க 1998 தொடங்கிட்டாங்க, 2000 அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் என்னெல்லாம் இது வரைக்கும் சாதிச்சிருக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க போயிட்டு திரும்பி வருவாங்க, இங்கேருந்து அனுப்பக்கூடிய விண்வெளி வீரர்கள் பூமியினுடைய மேல்தட்டு பகுதியில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதாவது பூமிக்கு வெளியில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பூமிக்கு வெளியில் தொங்கிக்கிட்டு இருக்குது, எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல். அது எப்படி செயல்படுது? இந்த நேரத்தில் தான் நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இந்த உறுப்பு நாடுகள் மட்டும்தான் கலந்துக்க முடியுமா, நம்ம போய் கலந்துக்க முடியாதானா? முடியாது. இன்றைக்கு தேதிக்கு ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு உக்ரைனோட போர் புரிகிறதுனால சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து நான் விலகிக்கிறேன்னு 2022 ரஷ்யா சொல்லிருச்சு. ரஷ்யா வெளியில் வர்றதுனால இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு பெரிய அளவிலான இழப்பு. அமெரிக்கா தான் பெரிய பட்ஜெட் வச்சுருக்காங்கல்ல, அவங்களால புதுசாக ஒன்று உருவாக்க முடியாதா, ரஷ்யாவோட பங்கு என்ன அதில், அப்படி என்ன ரஷ்யா பங்களிப்பு கொடுத்துருச்சு பணத்தை தவிர, அறிவியல் அறிஞர்களை தவிர அப்படின்னு கேட்டால், ரஷ்யாட்டனா புஷ் பண்ணி தள்ளக்கூடிய உந்து சக்தி கலன் இருக்குது, அந்த கலன் இருந்தால் மட்டும்தான் ராக்கெட்டை வந்து ஏவ முடியும். அது ரஷ்யாவினுடைய ரோஸ்கோஸ்மாஸ், அதனுடைய தலைவர் பெரிசோவ் அப்படிங்கிற ஒரு இடையில கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, ஃப்ரெஞ்சு கையானா ஏவுதளத்தில் இருந்து தான் செவ்வாய்க்கே ராக்கெட் விட்டாங்க. அப்போது இதெல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து, வல்லரசு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போது 4 விஞ்ஞானிகள் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் ரஷ்யா அந்த கூட்டமைப்பிலிருந்து இப்போது வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறத 2022 அறிவித்தாலும், இப்போ நீங்கள் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, எப்படி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரரை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு குவஸ்டின். சைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் அங்கே சைனிங் அத்தாரிட்டி ரஷ்யாவுக்கு இருக்குது. அதனால் 2024 தன்னுடைய ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டு ரஷ்யா வெளியில் வந்துடுவாங்க.
பட் 2030 சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய ப்ராஜெக்டே க்ளோஸ் ஆகுது. அதற்கு பிறகு புதிதாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம்னு ஒன்று தொடங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரஷ்யா அப்படிங்கிற நாட்டினுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸும் ஏவுதளங்களும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய இஸ்ரோவில் இருந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவுதளத்தை வச்சு ஏவுறோம். ஏன் அங்கே வச்சு ஏறுறோம்? தமிழ்நாட்டில் இடம் கிடையாதா? குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேறு விஷயம். பட் அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இடம் தேவை. அந்த மாதிரி தான் அங்கே ஃப்ரெஞ்சு கயானா அப்படிங்கிற ஏவுதளத்தில் இருந்து தான் மற்ற நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வரைக்கும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியும் இதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சில ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பலம். அந்த பலத்தை தனதாக்கி தொடர்ந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் தனக்குன்னு ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் ரஷ்யா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, 2030 அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் க்ளோஸ் ஆகிடுங்கிறீங்க. அது அப்போது அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய உடைமைகள், அங்கே பயிர் செய்த விடயங்கள், ஆ சொல்ல மறந்துட்டேன், அங்கே என்னெல்லாம் பயிர் பண்ணுவாங்க தெரியுமா? தக்காளிலாம் பயிர் பண்ணுறாங்க, சில சில நுண்ணுயிர்கள்லாம் அங்கே பயிர் பண்ணி அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சில மைக்ரோ சிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் அந்த ரத்தத்தை மாதிரியை சோதித்து அந்த மைக்ரோ கேமரா மூலிமா டைரெக்டாக பூமிக்கே அனுப்ப முடியும். இப்படி ஏகப்பட்ட டெஸ்ட் வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் நடந்திருக்கு. பயிர் செஞ்சு பார்த்துருக்காங்க, விவசாயம் செஞ்சு பார்த்துருக்காங்க சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில். காற்றே இல்லையே, பூமியை தாண்டினா காற்று இருக்காதே, அப்புறம் எப்படி அவங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்கன்னா செயற்கையாக ஒரு பொருளை உருவாக்க முடியுமா? இங்கேருந்து தக்காளியினுடைய மாதிரிகள் போய் அதனுடைய விதையை வைத்து ஆராய்ச்சிகள் நடந்ததா கடந்த ஆண்டுகளில் நான் படிச்சிருக்கேன். அப்படி தொடர்ந்து விவசாயம் ரிலேட்டடாகவும் உயிர்களை பற்றிய ஆய்வும் எலி குரங்கு உள்ளிட்ட சோதனைகள் எல்லாமே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இன்னைக்கு ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற எலான் மஸ்கோட நிறுவனத்தோடு இணைந்து ஒரு விஷயத்தை ஏன் இதை செய்யணும்? அவங்களே தனியாக செய்ய முடியாதா? அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி எதுக்காக தனியாக ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து ராக்கெட்டை ஏவுறாங்க? இதுக்கு ரஷ்யா எப்படி சம்மதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அமெரிக்காவினுடைய எப்பயுமே ரூலை பிரேக் பண்ணுறது, உங்களுக்கு விதிமுறைகள் என்று ஒன்று இருந்தால் அது மீறப்படும் அப்படின்னு விக்ரம் படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி தான் அமெரிக்காவினுடைய பாலிசி. உங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, ரஷ்யா அதனுடைய விதிமுறையை சரியாக ஃபாலோ பண்ணுது. 2024 நான் கேன்சல் ஆகிக்கிறேன், வெளில போய்க்கிறேன் அப்படின்னு. 2030 வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது டைம் இருக்குது, பட் 2024 நான் வெளில வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரஷ்யாவினுடைய பொரிசோ சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஆனால் அமெரிக்காவினுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறதுல சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய ப்ராஜெக்டை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மூணையுமே, அதாவது மூணுனா என்ன சொல்கிறது, நிலவையுமே க்ளோஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் ஆர்டிமிஸ் அப்படிங்கிறது. இங்கேருந்து டைரெக்டாக அணு ஆயுதம் மூலியமாக ஒன்று அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. மூணே க்ளோஸ் ஆகிடும். இந்தியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமான துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் டு மூன் அப்படின்னு, அதாவது நிலவுக்கு வந்து மனிதர்கள் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய தாது பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட்டை போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஆக்ஷன் பிளானில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பிளான். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினோட ஒரு பக்கம் மூன், அதாவது நம்முடைய நிலவு பகுதியில் என்ன மாதிரியான விஷயங்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் 2030 நிறைவடைஞ்சிருச்சு, அதற்கு பிறகு அது என்ன ஆகும், டொம்முனி கீழே விழுந்துருமா, அப்படியே கீழே விழுந்துருமா, அப்போ ஏகப்பட்ட குப்பைகள் வந்து விண்வெளியிலே சுற்றிக்கிட்டு இருக்கே, அதே மாதிரியான ப்ராஜெக்ட் ஆகிடுமா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம், எலான் மஸ்கினுடைய நிறுவனம் தனியாக உள்ளே வருது. உங்களுடைய குப்பைகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். எப்படி வந்து இன்றைக்கி இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ் இருக்கோ, அதாவது நம்ம வேஸ்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து எடுக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இவேஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இவேஸ்ட் மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தனியாக ஒரு ப்ராஜெக்டாக பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அரக்கோணம், சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இவேஸ்ட் மாதிரியும் விண்வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் வந்து தேங்கும். அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே சேகரித்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பசிபிக் பெருங்கடலில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ப்ராஜெக்டை தான் ஸ்பேஸ்எக்ஸ் பண்ணுது. ஆக்சுவலி ஸ்பேஸ்எக்ஸே 500 ராக்கெட்டுகளை வந்து விண்வெளிக்கு ஏவியிருக்காங்க. அவங்களாலையும் ஏகப்பட்ட குப்பைகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பேர் பாயிண்ட் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு, அது பசிபிக் பெருங்கடலில் கொண்டு வந்து இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அப்படியே கொண்டு வந்து இறக்குறதுக்கான வேலையை ஸ்பேஸ்எக்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அமெரிக்கா ஏன் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா, சர்வ அந்த விண்வெளி ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விண்வெளி ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது 1950களுடைய கடைசியில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள். அதுக்கு பிறகு வந்து 1998 வந்து மறுபடியும் ஒரு தடவை புதுப்பிக்கப்பட்டுச்சு. 2010-11 தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மாற்றியமைக்கப்பட்டது. கடைசியில் வந்து இன்ன வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் சைனிங் அத்தாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. இது ரிலேட்டடாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒப்பந்தங்கள் ரிலேட்டடாகவே, அதாவது என்னென்னா விண்வெளி ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது, அந்த ஒப்பந்தங்களில் இன்னும் வந்து நெறிப்படுத்தப்படாத விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிலவில் போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையுமே நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தடை கிடையாது, பட் அந்த இடம் வந்து எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற உரிமையை கொண்டாடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதை நாடுகள் வந்து அங்கீகரித்து தான் ஆகணும். ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் நிறுவனங்களுக்கு இந்த விதிமுறைகள்லாம் பொருந்தாதுன்னு அதில் ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது தனியார் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை அமெரிக்கா கூட சேர்த்துக்குச்சு அப்படின்னா அவங்களால அணு ஆயுதத்தை கூட நிலவில் விட்டு வெடிக்க செய்ய முடியும். இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக தான் நிலவில் போய் இறங்குறதுக்கும் சரி, மற்ற கோள்களோடு நாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திர நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபடுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சயின்டிஸ்ட் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிலவுக்கு போனாங்களே 4 பேர், யார் யார் போனாங்க? அமெரிக்கா போச்சு, ரஷ்யா போச்சு, டென்மார்க் போச்சு, ஜப்பான். இந்த 4 பேர், 4 விஞ்ஞானிகளுமே நிலவுக்கு போயிருக்காங்க. இவங்க எவ்வளவு காலம் அங்கே இருப்பாங்கன்னா, அப்போ எவ்வளவுத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே வந்து நிறையா சாப்பாட்டு மூடையெல்லாம் கட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் சாப்பாடு மூடை கட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கே ஸ்விக்கி வந்து கொடுத்துட்டு போயிடுது. அதே மாதிரி ஒரு பீரியடில் இங்கேருந்து நிலவுக்கு போகும்போது சாப்பாடெலாம் கட்டிட்டு தான் போனாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. சாப்பாடாக இருக்காது, அந்த டேப்லெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு 6 மந்த்ஸ் வந்து டேப்லெட்டில் மட்டுமே வாழ்க்கை நடத்துவாங்க. சரியா? இங்கேருந்து போனால் ஒரு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னா, அழுகாத பொருட்களாக இல்லை, அழுகக்கூடிய பொருட்களாக போனது தக்காளி, எலி உள்ளிட்ட இந்த நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்களுக்காக சில மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் சாப்பாடு அப்படிங்கிறது இங்கேருந்து புளியோதரையோ லெமன் சாதமோ கட்டிட்டு அங்கே கொண்டு போக முடியாது. ஸோ அதுக்கு தடை. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரைகள் செஞ்சுருவாங்க. ஸோ அந்த டேஸ்ட் ஆஃப் மாத்திரைகள் வந்து இங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும். பட் அந்த அதில் எனக்கு எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதில் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் ஸ்பேஸில் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து அங்கே போகிறவங்களும் அங்கேருந்து இங்கே போகிறவங்களும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய சூழல் இருக்கும். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பற்றிய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசாலமானது. சந்திராயன் 3-னுடைய வெற்றியை தொடர்ந்து மயில்சாமி அண்ணாதுரைட்ட ஒரு பத்திரிகை சார்பாக பேட்டி எடுத்தாங்க. ஏன் சார் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் நம்ம மெம்பர் ஆக முடியல அப்படின்னு? காசு இல்லைங்க அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். 615 கோடி ரூபாய் தான் வந்து சந்திராயன் 3-க்கே கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கோம். 10வதுக்கு ராஞ்சி கனரக பொறியியல் நிறுவனத்தில் 17 மாதம் வந்து சந்திராயன் 3-ல ஒர்க் பண்ணவங்களுக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புதூர் எம்பையை செல்வப்பெருந்தகை காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு குற்றவேற சுமத்திருந்தார். அந்த குற்றம் என்ன? பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 பேர், அதாவது ஹெவி இன்ஜினியரிங் கார்பரேஷன் அதில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து 3000 பேருக்கு இன்னும் சம்பளமே கொடுக்கல இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருக்குது. ஸோ இந்த விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 32% வந்து நிதி ஒதுக்கீடே வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் மேலே இருக்குது அப்படிங்கிறதையும் சோம்நாத் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. விண்வெளிக்கு வந்து அனுப்புறதுல நிறையா ஆய்வு பண்ணுறதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தா தானே நாங்கள் ஆய்வு பண்ண முடியும் அப்படிங்கிறத கேரளா திருவனந்தபுரத்தில் வந்து அவர் வந்து ஒரு செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது விண்வெளி ஆராய்ச்சிக்கு இன்னும் பணம் நிறையா தேவைப்படுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ விண்வெளிக்கு கூடுதலாக முதலீடு தேவைங்கிற சோம்நாத்தனுடைய ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அவர் சொல்லியிருக்காருன்னா, அடுத்தடுத்து நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். எப்படி வந்து ஆதித்யா 1 சூரிய புயலை ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்புகிறோமோ, ககன்யான் அப்படிங்கிற ஒன்று முதல்ல பென்ட்ரோபட் மூலியமாகவும் அதுக்கு பிறகு ஆள் இல்லாத விண்கலம் மூலியமாகவும் அதற்கு பிறகு ஆள் இருக்கக்கூடிய விண்கலத்தை அனுப்புகிறோமோ சோதனை பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து 10,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி மங்கன்யான் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, மங்கன்யான் 2 பெரிய அளவு பட்ஜெட் தேவை. ஸோ LVM-3 அப்படிங்கிற ராக்கெட் 1 இயருக்கு அதெல்லாம் ஆய்வு பண்ண போகுது, செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண போகுது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு பணம் வேணும். அடுத்து ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், 2024 PSLV ராக்கெட் மூலியமாக தான் பண்ண போகிறோம். 124 crores ப்ராஜெக்ட் அது. அதில் வந்து செயற்கைக்கோளில்
அதாவது எப்படின்னா, இப்போது ஸ்பேஸில் வந்து நிறையா செயற்கைக்கோளை ஏவுகிறோம். அந்த செயற்கைக்கோள் போயிட்டு இருக்கும் போதே அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து இன்னொரு செயற்கைக்கோள் மூலயமா அந்த செயற்கைக்கோளை ஆய்வு பண்ணுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கும் இங்கேருந்து இன்னொரு செயற்கைக்கோளில் விஞ்ஞானிகள் அனுப்பி அந்த செயற்கைக்கோளில் ஆய்வு பண்ணி ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான, அதாவது செயற்கைக்கோள் டு செயற்கைக்கோள் இஷ்யூஸை வந்து ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து கையில் எடுக்கிறாங்க. அதுதான் ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாண்டி வந்து சுக்கிரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சுக்கிரன் அப்படிங்கிற என்ன வெள்ளின்னு அர்த்தம். ஸோ வெள்ளியில் வந்து மனுஷன் போனாலே ஸ்டாம்பிள் ஆகிடுவான், அது வேறு விஷயம். வெள்ளியிலலாம் போய் கால் பதிக்க முடியாது, அது ரொம்ப ஹீட் எனர்ஜிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. சூரியனுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஹீட்டு, எப்படி சனி கிரகமாக அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குமோ அதே மாதிரியான ஹீட் எனர்ஜி வந்து சுக்கிரன்லேருந்து இருக்கும். ஸோ சுக்கிரயான் அப்படிங்கிற ஏன் ப்ராஜெக்ட் அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்துருக்காங்கன்னா, அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. சுக்கிரயானில் ஏகப்பட்ட கந்தகாமிலங்கள் இருக்குது. அந்த கந்தகாமிலங்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கான வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. இதுவும் LVM3 ப்ராஜெக்ட் மூலயமா தான் பண்ணுறாங்க. 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. ஸோ 2024 நம்ம போகலை அப்படின்னா 2031 தான் நம்ம சுக்கிரயானுக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான பெரிய லெவலான ப்ராஜெக்ட் வந்து நம்ம கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையை, நெருக்கடியான சூழ்நிலையை கையாளுவதற்கும் பணம் கேட்ட உடனே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பணம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க, அது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரேட் கொடுத்ததுக்கு பிறகு வந்து நம்பிக்கையாக வந்து பணம் எடுத்து கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிதியமைச்சகத்திட்ட முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்னொரு புறம் வந்து நம்ம தமிழர்கள் தான் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பேஸ் பற்றின ஆராய்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீரமுத்துவேல் சாரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அறியாத ஒரு நபரை பற்றியும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ககன்யான் ப்ராஜெக்டினுடைய முக்கியமான ஒரு ஆலோசகர், தேசிய ஆலோசகர் ராகேஷ் சர்மா, பஞ்சாப் பாட்டியாலாவில் வந்து பிறந்தவர். 1970 வந்து இந்திய விமானப்படையில் சேர்ந்து, 71 இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கேற்று, 1982 வந்து ரஷ்யா இந்தியா விண்வெளி பயணத்தில் வந்து கலந்துக்கிட்டு, 1984 விண்வெளிக்கே பயணம் போனவர், 1987 விங் கமாண்டர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று இப்போது ககன்யானுக்கான விண்வெளி ஆய்வு மையத்திற்கான அந்த ப்ராஜெக்ட் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸோ ககன்யான் ப்ராஜெக்டில் யார் யார் அனுப்பலாம் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவர்கிட்ட கேட்டு தான் சில முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. இப்போது நான் அந்த ஜான் 13 பஞ்சாப் பாட்டியாலா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த டேட்டில் தான் அவருடைய விண்வெளி பயணம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அவருடைய முயற்சி மூலியமாகவும் சில விஷயங்கள் வந்து ஈடேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய சிவனாகட்டும், இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் ஆகட்டும், இவங்க எல்லாருக்கும் முன்னோடி வழிகாட்டி இந்த ராகேஷ் சர்மா அப்படிங்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பெருமையை சுமந்துக்கிட்டு அடுத்தடுத்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ஒன்று நம்ம போய் அதில் மெம்பராக வேணாம், 2030 அது முடிஞ்சிடும் அந்த ப்ராஜெக்ட். நம்ம புதுசாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ஒன்று உருவாக்குறதுக்கு பெரிய அளவிலான பட்ஜெட் தேவை. ரஷ்யா கூட்டாளியாக இருக்காங்க, அவங்க 2022 அங்கிருந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதின் 2035 வரைக்கும் அவர் தான் அதிபராக இருக்க போகிறாரு. இந்த நேரத்தில் நம்ம சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ரஷ்யாவோடு சேர்ந்து நம்ம கூட்டணி அமைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பெரிய அளவிலான சக்ஸஸ் வந்து நமக்கு காத்திருக்குதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து, நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும், இல்லை நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எதுவும் உடன்பாடு இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிறையா பேர் வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் வந்து வஞ்ச புகழ்ச்சியில் புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் என்ன டாப்பிக்கில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு தான், நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை நோக்கி என்னுடைய பயணம் வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.